இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கிற மிகவும் தரம் இல்லாத குளோபல் என்கேப் கிராஷ் ரேட்டிங்ல தோல்வி அடைஞ்சும் இந்தியன் கார் மார்க்கெட்ல அதிகப்படியா சேல் ஆகிட்டு இருக்கிற மோஸ்ட் அன்சேஃப் கார்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கார்களை பத்திய இன்ஃபர்மேஷன், ரிவ்யூ, கம்பாரிசன் எல்லாம் உங்களுக்காக வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கிற நிறைய கார்கள் சேஃப்டியில ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஆனா சேஃப்டியில மோசமா இருக்க கார்கள் எல்லாமே இந்தியன் கார் மார்க்கெட்ல அதிகப்படியா விற்பனையாகிற கார்களாகவும் இருக்குது. நம்மளோட இந்த லிஸ்ட்ல பட்ஜெட் கார்களோட சேர்த்து பிரீமியம் கார்களும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி கார்களை இந்த கார் கம்பெனிகள் டெக்னாலஜி, ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷன், ஏன் ரெண்டு ஏர்பேக்ஸே இருந்தாலும் சேஃப் இல்லாத கார்களை நம்ம கிட்ட வித்துடுறாங்க. அப்படி விற்கப்பட்ட கார்கள்ல 10வது இடத்த கியா கேரன்ஸ் பிடிச்சிருக்கு. என்ட்ரி லெவல் எம்பிவி மார்க்கெட்ல ஒரு 6 ஏர்பேக்ஸோட வந்த கார் இந்த கியா கேரன். எம்பிவி மார்க்கெட்ல நல்ல சேல் இருக்கிற இந்த கார் குளோபல் என்கேப் ரேட்டிங்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. கிராஷ் ரேட்டிங்ல 3-star ரேட்டிங் வாங்கின இந்த கார் அடல்ட் சேஃப்டில 17 9.3, சைல்டு சேஃப்டில 49 31 தான் வாங்கியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாதி சுசுகியோட எர்டிகா. எம்பிவி என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் சேல்ஸில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிற இந்த கார் சேஃப்டியில் 3-star ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. பொதுவாக சுசுகி கார்கள் ஏன் சேஃப்டி ரேட்டிங்கில் கம்மியான ரேட்டிங் வாங்குறாங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3-star ஒரு டீசென்டான ரேட்டிங்காக இருந்தாலும் எம்இவி செக்மெண்ட்டில் இந்த கார் ஒரு சேஃபான கார் கிடையாது. ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் வர ரெனால்ட் டிரைவர் 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடல்ட் சேஃப்டியில் 17 9.25, சைல்டு சேஃப்டியில் 49 இந்த மாருதி எர்டிகா எடுத்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் ஹுண்டாயோட i20. பிரீமியம் ஹேஷ்பேக்கில் வர இந்த கார் வெறும் 3-star ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. இதுக்கு காம்பிட்டராக இருக்கிற டாடா அல்ட்ராஸ் ஃபுல் 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. 6 ஏர்பேக்ஸோட கரண்ட் சேலில் இருக்கிற இந்த ஹுண்டாய் i20 2023 10,000 மேற்பட்ட கார்கள் சேல் ஆயிருக்கு. அடல் சேஃப்டியில 17 8.84, சைல்டு சேஃப்டியில 36.89 எடுத்திருக்கு. அடுத்ததா 7வது இடத்த கியா செல்டாஸ் புடிச்சிருக்கு. கியா செல்டாஸ் வெளியான நாள்ல இருந்து இன்னைய வரை அதிகப்படியான கார்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கார் அடல் சேஃப்டியில 3-star சைல்டு சேஃப்டியில 2-star தான் வாங்கியிருக்கு. பிரீமியம் லுக்கோட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கிற இந்த கார் அடல் சேஃப்டியில 17 8.3, சைல்டு சேஃப்டியில 49 15 தான் எடுத்திருந்துச்சு. அடுத்ததா 6வது இடத்த ஹுண்டாய் கிரெட்டா புடிச்சிருக்கு. ஹுண்டாய் கிரெட்டாவும் கியா செல்டாஸ் போலவே அடல் சேஃப்டியில 17 8.1 3-star தான் எடுத்திருக்கு. ஆனா சைல்டு சேஃப்டில 49 28.29 எடுத்து 3-star எடுத்திருக்கு. மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ல அதிகப்படியா சேல் ஆயிட்டு இருக்கிற பிரீமியம் கார்களான ஹுண்டாய் கிரெட்டா அண்ட் கியா செல்டாஸ் சேஃப்டில 3-star தான் வாங்கியிருக்கிறது ஒரு ஏமாற்றம் அளிக்கிற விஷயமா இருக்கு. அடுத்து 5வது இடத்த ஹுண்டாயோட i10 நியாஸ் பிடிச்சிருக்கு. 6 ஏர்பேக்ஸோட இப்ப கரண்ட் சேல் இருக்கிற இந்த கார் அடல் சேஃப்டியில 17 7.5, சைல்டு சேஃப்டியில 49 15 எடுத்து 2-star எடுத்திருக்கு. அடுத்ததா 4வது இடத்த மாருதி சுசுகியோட அல்டோ K10 பிடிச்சிருக்கு. லோ பட்ஜெட்ல மாருதி சுசுகி ப்ரொடியூஸ் பண்ண கார்கள் இந்த அல்டோ K10 2-star பிடிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அடல் சேஃப்டியில 2-star வாங்கியிருந்தாலும் சைல்டு சேஃப்டியில 0-star வாங்கியிருக்கு. ஆனா கம்மி பட்ஜெட்ல ஒரு சேஃப்டியான கார் வேணும்னா இந்த காரை கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததா 3வது இடத்த மாருதி சுசுகியோட ஷிஃப்ட் பிடிச்சிருக்கு. தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாருதி சுசுகி ஷிஃப்ட் குளோபல் என்கேப் கிராஷ் ரேட்டிங்ல ஒரு மோசமான பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடல்ட் சேஃப்டியில 34 9.19, சைல்டு சேஃப்டியில 49 16.68 எடுத்து 1-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. 2024 அறிமுகமாக போற ஷிஃப்ட் காருக்காவது சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்த இடத்தையும் மாருதி சுசுகியோட வேகனார் பிடிச்சிருக்கு. 2023 கணிசமான சேல்ஸ் ரிப்போர்ட் வச்சிருக்கிற இந்த வேகனார் குளோபல் என்கேப் ரேட்டிங்ல ஒரு மோசமான பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடல்ட் சேஃப்டியில 1-star சைல்டு சேஃப்டியில 0-star எடுத்திருக்கு. மாருதி சுசுகி ஏன் இப்படி சேஃப்டி இல்லாத கார்களை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். மாருதி கூட விட்டார பிரேசா இதே கிராஷ் ரேட்டிங்ல 4-star வாங்கியிருக்கு. அதே மாதிரி மாருதி சுசுகி பிரான்ஸ் காரும் நல்லாவே கிராஷ் ரேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்தியன் சேஃப்டி ரெகுலேஷன் படிதான் நாங்க காரை தயாரிக்கிறோம்னு மாருதி சுசுகி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 55 கிலோமீட்டருக்குள்ள எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹைவேல போறப்ப நாம இதை எதிர்பார்க்க முடியாது. 3வது இடத்த 0 ரேட்டிங்கோட சிட்ரான் C3 பிடிச்சிருக்கு. குளோபல் என்கேப் கிராஷ் ரேட்டிங்ல ஒரு மோசமான பெர்ஃபார்ம் பண்ண காரா இந்த சிட்ரான் C3 இருக்குது. சிட்ரான் அறிமுகப்படுத்திய கார்களை இந்த C3 ஒரு கணிசமான சேல்ஸ் ரிப்போர்ட் வச்சிருந்தாலும் இதே ஹெச்பேக் செக்மெண்ட்ல டாடா ஹுண்டாயோட கார்கள் அவைலபிளா இருக்கு நல்ல ரேட்டிங்ஸோட. இந்த லிஸ்ட்ல ரெனால்டோட குவிட், மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ, எங்கிஸ் கார்கள் சேல்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இடம்பெறல. இந்த 3 கார்களுமே சேஃப்டியில 0 ரேட்டிங் வாங்கின கார்கள் தான். இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கிற கார் கம்பெனிகளான டாடா, மகேந்திரா, ஃபோக்ஸ்வாகன், கோடா போன்ற கார் கம்பெனிகள் 5-star ரேட்டிங்கோட கார்களை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நாம எவ்வளவு பட்ஜெட்ல கார் வாங்கினாலும் அந்த கார் எவ்வளவு டெக்னாலஜியா ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாலும் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பட்ஜெட் செக்மெண்ட்ல மாருதி சுசுகியோட கார்கள்
நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்கு அந்த கார்களோட வெயிட்ட கம்மி பண்ணிடுறாங்க. ஆனா டாடா ஹூண்டாய் போன்ற கார்கள் அதிகமான வெயிட்ல வர்றதுனால இந்த மைலேஜ் கிடைக்கிறது இல்ல. வெயிட் கம்மி பண்றதுனாலயும் சேஃப்டில மோசமான ரேட்டிங்ஸ் வாங்கிடுது. உங்க பட்ஜெட் எவ்வளவா இருந்தாலும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்த கார்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது. நம்ம சேனல்ல ஆரம்பத்துல இருந்தே கார் சேஃப்டியோட முக்கியத்துவம் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதுல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த கார்களை பத்திய உங்க அபிப்பிராயங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கார்கள் பத்திய முழு தகவல் தெரிஞ்சுக்க தமிழ் டாக் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இன்னும் உத்வேகமா இருக்கும்.